இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சின்ன வயசில் நான் படம் பார்க்கும்போது யாரா படம் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நான் முதல்ல கேட்குறது வந்து படத்தில் எத்தனை ஃபைட் இருக்குது, ரெண்டாவது கேள்வி எத்தனை ரீலு அப்படின்னு தான் கேட்பேன். இப்போ கூட 67 வயசாகுது, இப்போ கூட யாரோ ப்ரொடியூசர் ஸ்டோரி சொல்கிறவங்க வந்தால் படத்தில் எத்தனை ஃபைட் இருக்குது அது முதல்ல நான் கேட்குறேன். நான் வந்து திரையுலகத்தில் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எவ்வளோ காரணமோ அவ்வளவோ முக்கிய காரணம் நம்ம ஸ்டண்ட் யூனியன், ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுங்க. ஹாலிவுட்லேருந்து பாலிவுட்லேருந்து கோலிவுட் டெலிவுட் அது எந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட ஆக்ஷன் பிக்சர்ஸ் தான் எல்லாமே உலகத்திலேயே எல்லோரும் விரும்பி பார்க்கறது, அதுதான் நிறைய வசூல் ஆகிறது. ஆக ஆக்ஷன் படத்தில் ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய மோசு ஜாஸ்தி. ஆக சினிமா இண்டஸ்ட்ரியை ஆள்றதே யாருங்கிறது இவங்க தான். ஸோ இந்த விழாவில் வந்து நான் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். எல்லோரும் வந்து அவங்களுடைய திறமையால் உழைப்பால் படம் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் வந்து மூலதனமாக பணம் வச்சு மூலதனமாக பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அங்கே உடம்பையே மூலதனமாக வச்சு உயிரை பணைய வச்சு செய்கிற ஒரே தொழில் இந்த ஸ்டண்ட் தொழில் தான். வேர்வையோட ரத்தத்தையும் சிந்துற இந்த மக்களின் இந்த சங்கத்தோட விழாவிற்கு வரணும்னு சொல்லி சொன்னது வெறும் வாசகம் இல்லை, அது ரொம்ப மிக்க உண்மை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவங்க குடும்பத்தார்களுக்கு நான் எப்படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாராட்டுறதுங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க ஸ்டண்டில் டெஸ்டிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரியலி கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜான் வயிற்றுக்கு அவங்கள நம்பியிருக்கிற 4-5 பேர் ஜான் வயிற்றுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க வந்துட்டு என்னமோ ஸ்கூல் கிளாஸ்லேருந்து வெளியே விடுற ஸ்டூடெண்ட்ஸுங்க எப்படி ஆர்வமாக சந்தோஷமாக வர்றாங்களோ அந்த மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் பாய்ஸ்ன்னு சொன்னாலே அப்படி துள்ளிட்டு வர்றாங்க. துள்ளிட்டு வந்து ஏதாவது நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது காலே உடஞ்சிருக்கும் கையில் உடஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கு அது அந்த ஸ்பிரிட்டில் அவங்க எப்படி வருது என்ன வருது அப்படிங்கிறது ரியலி அது வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி நான் வந்துட்டு நன்றி சொல்கிறது பாராட்ட சொன்னது எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் வந்துட்டு எனக்கு முதல் முதல்ல சினிமாவில் வந்துட்டு ஸ்டண்ட்டு டைரக்ட் பண்ண ஆம்பூர் பாபு அவர் இப்போ இல்லை, அவரை வந்து நான் நினைவுபடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய படங்களை வந்து நிறைய ஸ்டண்ட்டை டைரக்ஷன் பண்ண ஜூடோ ரத்னம் அவர்களை நான் வந்து நினைவுபடுத்துக்கிறேன். அவருடைய சிஷியர்களே நிறைய பேர் இருக்காங்க, அண்ட் விஜய் மாஸ்டர் கனல் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு அந்த ரெண்டு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது. எஸ்பி முத்தராமன் சார் இங்கே வந்திருக்காங்க. முரட்டுக்காளை வந்து ஏவிஎம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் வரணும்னு சொல்லி வரும்போது மிக ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி அந்த திட்டத்தோடு வந்தாங்க. அதில் வரும்போது ஒரு ட்ரெயின் ஃபைட், அது வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய அளவில் வந்து அது செய்யணும், இது ஷோலே வந்திருந்தது, அது வந்து அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அதுக்கு வந்து நம்ம யாராவது ஃபாரின்லேருந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கொண்டு வரணும், இல்லைனா பாம்பேலேருந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் கொண்டு வரணும், அவங்கள வச்சு தான் அந்த ட்ரெயின் எபிசோடு அந்த ஐட்டம் நாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூடோ ரத்னம் அவங்களுக்கும் சிபி முத்துராமன் அவர்களுக்கும் அதை பற்றி அவ்வளோ இல்லை, ஏன்னா நம்ம ஆளுங்களே இருக்கும்போது அங்கேருந்து கூப்பிட்டா அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம். ஜூடோ ரத்னம் அவர்களும் சொன்னாங்க, சார் அது வந்து ஃபுல் படம் அவங்களே பண்ணியிருந்தால் தான் பரவாயில்லை, நம்ம படத்தில் வேறெல்லாம் ஃபைட் பண்ணிவிட்டு இது மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்டண்ட் வந்து நீங்கள் பாம்பேயில் இருந்தோ அங்கேருந்தோ கொண்டு வந்தால் அது வந்து நமக்கு அவமானம், நாம் செஞ்சு காட்டுற சேலஞ்சை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் வந்து உங்களை நம்பி நம்ம கொடுக்குற நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சேலஞ்சாக எடுத்துகிட்டு தான் முரட்டு காலையில் வந்து அது ட்ரெயின் ஃபைட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் வந்து அவ்வளோ சிஜி இல்லை, அவ்வளோ ரோப் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் கூட இல்லை விழுறதுக்கு, ஜஸ்ட்டு பெட்டை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பிரமாதமாக எடுத்தாங்க.
யாருக்கும் நாம் வந்து ஈடு, யாருக்கும் நாம் வந்து குறைந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நிரூபித்தாங்க. ஸோ இந்த ஒரு விழா மறைந்த அமரர் பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டில் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேரே தெரியாது அமரர் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்டண்ட் யூனியன் ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் மேலே எவ்வளோ அன்பு அக்கறை காட்டினாரோ, அவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருந்தாங்க அப்படிங்கிறது. அவர் இருக்கும்போது ஆக்சுவலி அவர் ஆர்டிஸ்ட்டாக மட்டும் இல்லை, அவர் சிஎம் ஆகும்போது கூட சரியாக 30-40 பேருக்கு ஸ்டண்ட் ஆளுங்களுக்கு வந்து மாதம் மாதம் 500-600 சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும், 30-40 ஃபேமிலிஸுக்கு அது கம்ப்ளீட்டாக வந்து மாச ஆட்சின்னு சொன்னால் அங்கே தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவருக்கு வந்து அது வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி வந்து அவங்க கேட்பாங்க என்ன சொல்லிட்டு, ஓகே சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி போய் சொல்லிருச்சான்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க. அது அந்த அது வந்து இந்த காலத்தில் இந்த அவங்களுடைய அந்த நூற்றாண்டுகள் நடக்கிறது வந்து எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எந்த ப்ராப்ளம் என்ன டிஸ்டிங் இருந்தால் கூட என்ன உதவி இருந்தால் கூட இந்த ரஜினிகாந்தோடைய கதவு எப்போவுமே திறந்திருக்கு. எஸ்என்ஜி நீங்களாம் வாங்க, இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் முதல்ல வந்து இந்த வீரம் அப்படிங்கு சொல்கிறது வேறு உடம்பு வீரம் மட்டும் இல்லை, செயல்லையும் வந்து அந்த வீரம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து நல்லா வளர்த்து நாட்டுக்கு நல்ல குடிமக்களாக ஒரு குடிமக்களாக கொடுக்கறதுக்கு அவங்க வந்து வீரமாக உழைக்கணும். அண்டு பசங்க வந்து அவங்களுடைய படிப்பு மாணவர்கள் வந்து வேறு விதத்துல எல்லாம் வந்து நேரத்தை வந்து வீணாக்காமல் படிப்பில் வந்து அவங்களுக்கு வீரத்தை காட்டணும். அண்டு ஒவ்வொரு தொழிலும் வேலை செய்கிறவங்க நேர்மையாக நாணமையாக உண்மையாக வாங்கின சிரமத்துக்கு உண்மையாக உழைக்கிறதுல அவங்க வீரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவிற்கு இந்த எனக்கு இந்த ஒரு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் என்னை நன்றி சொல்லிச்சு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.